அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் அதிநவீன பரம் காம்ரூபா என்னும் சூப்பர் கம்ப்யூட்டர் வசதியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவுஹாத்தியில் நேற்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். வடகிழக்கு மாநிலத்தில் தேசிய சூப்பர் கணினி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள அதிவேக கணினி சேவை வசதியை ஐஐடி ஆய்வகத்தில் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இதே விழாவில் காணொலி மூலம் தூப்ரி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்து திப்ருகாரில் அமையவுள்ள தேசிய தொற்றுநோய் கழகத்தில் மண்டல அமைப்பிற்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாகவும் தரமான உயர்கல்வியை வழங்கும் மையமாக உருவாகியுள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த பகுதி மக்களுக்கான சுகாதார சிகிச்சைகளும் மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக அதிநவீன கணினி வசதி தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் டு கனெக்டிவிட்டி இஸ்யூஸ் அண்ட் அதர் சேலஞ்சஸ் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். சின்ஸ் திஸ் இஸ் த ஓன்லி ஐஐடி இன் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஐஐடி குவஹாட்டி மஸ்ட் ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு நர்ச்சர் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த ரீஜன், ஒர்க் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் to strengthen our borders and provide technological solutions to prevent recurrence of natural calamities in the region. முன்னதாக வடகிழக்கு மாநிலத்தில் இரண்டு புதிய ரயில் சேவைகளையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திரிபுரா மாநிலம் அகர்தலா ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இரு மார்க்கங்களிலும் ரயில் சேவை நீட்டிப்பை தொடங்கி வைத்தாா்.